கிச்சன் ஸ்பெஷலில் இன்றைக்கி எந்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஹேர் க்ரோத்தை பற்றி டிப்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத் பார்க்க போகிறோங்க. அதில் வந்து முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ வந்து ரைஸ் வாட்டரில் வந்து நம்ம முடியை வந்து அலசினா முடி வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அது வந்து உங்களுக்கு நான் இப்போ கிளியராக காமிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம், அரிசி எடுத்துருக்கோம். அரிசி நீங்கள் எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி, எந்த அரிசி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாங்க. பட் நீங்கள் எந்த ஒரு அரிசி எடுத்தாலும் அது ஒன்றே நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு போட்டு சும்மா அந்த அரிசியை வந்து சும்மா அலசிக்கோங்க. மேலே இருக்க வண்டு கிண்டெல்லாம் வரட்டும். இதை அப்படியே வந்து ஊற்றிடுவோங்க, தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து நம்ம நல்லா பியூர் வாட்டர் எடுத்து ஊற்றி வச்சுருக்கோங்க. இதை வந்து 24 மணி நேரம் வந்து ஊறணும். இல்லை 12 மணி நேரம் இருந்தாலும் சரி ஓகே, இல்லை 1/2 hour இருந்தாலும் சரிங்க. ஆனால் வந்து 24 வந்து ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து ஒரு 24 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இதை வந்து நான் வீக்லி 3 தடவை நான் யூஸ் பண்ணுவேங்க. கரெக்டாக அதுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கே எனக்கு இது போட்ட உடனே நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. ரொம்ப எனக்கு ஹேர் லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பரவாயில்லைங்க, சுத்தமாக 1-2 முடி தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஓவராலெலாம் எனக்கு முடி கொட்டுறதே இல்லை. ஆனால் என்னோடய ஹேர் டைப் எப்படின்னா கேர்லி ஹேர் தாங்க. அதுவும் நான் வந்து ஒரு 2 இன்சஸ் அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 6 டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு நல்ல ரிசல்ட் தருது. இப்போ வந்து 24 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை பார்ப்போம். மூடி போட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சர் இடத்துல வந்து நம்ம அழகாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாங்க. 24 மணி நேரம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா அரிசியெலாம் நல்லா வந்து ஊறியிருக்கும். கலரும் கொஞ்சம் வந்து டிம்மாக தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா, அடுப்பில் ஒரு பேன் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து வெறும் அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுவோம். அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் ஊற்றுவோம். நல்லா வந்து கொதி வரட்டுங்க. இந்த அரிசியை வந்து என்ன செய்யணும், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் இதை வந்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபேஸ் பேக்காக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுவும் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இந்த நேரத்தில் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருக்கலாங்க. இதை நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம எடுத்து வந்து இன்னொரு இதில் வந்து மாற்றி வச்சுருவோம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம இதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஊற்றி வச்சாச்சுங்க. இதுமாதிரி பாட்டில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்டில் வாங்குகிற ஏதாச்சும் ஒரு திங்ஸை வந்து இதுமாரி பாட்டில் வந்து வீட்லேயே இருக்குங்க. நம்ம இதுமாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம முடியில் வந்து இருக்க எல்லா ஸ்கேப்லேயும் வந்து போய் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும். அப்போ தான் அங்கே தலையில் இருக்க நம்மளோட பெட் சர்க்குலேஷன்லாம் கரெக்டாக வந்து இதுவாகுங்க. ரைஸ் வாட்டர் வந்து நமக்கு சூப்பராக பெனிஃபிஷனாக இருக்கும். எனக்கு 3 வீக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கும் இந்த ரிசல்ட்டு வந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷன் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.